இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் எலக்ட்ரானிக் மார்ட் இந்தியன் லிமிடெட் ஐபிஓ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது, ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணலாமா, ஐபிஓ அப்ளை பண்ணி நமக்கு கிடைச்சது அப்படின்னா ப்ராஃபிட்டில் இருக்குமா லாஸில் இருக்குமா அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 1980 ஆரம்பித்த கம்பெனி, 4th லார்ஜஸ்ட் கன்சியூமராக இந்தியாவில் இருக்காங்க. இந்த கம்பெனியில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறதில்ல, இவங்க பை பண்ணி தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எந்த மாதிரி பை அண்ட் செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ இவங்க பை பண்ணி செல் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே வேற ஒரு பிராண்டோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி இவங்களோட ஷோரூம்ல வச்சு இவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெலிவிஷன், வாஷிங் மிஷின் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டெலிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரே ஒரு பிராண்டில் இருக்க டெலிவிஷன் மட்டும் இவங்களோட ஷோரூம்ல சேல்ஸ் பண்ணுறதில்ல, எல்லா டைப் ஆஃப் பிராண்டும் வாங்கி இவங்களோட ஷோரூம்ல வச்சு இவங்க சேல்ஸ் பண்றாங்க. இதுல ரெண்டு விதமா இவங்க இன்கம் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்கமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி கிட்டயே கம்பெனியோட லேண்டு, கம்பெனியோட ஷாப்பு ரெண்டுமே அவங்க கிட்டயே இருக்கும். அதுல இருந்து ஒரு இன்கம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் இன்கம்மா, ஸோ லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர்கிட்ட இருக்கும், ஸோ லீஸுக்கு எடுத்து அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்கம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கம்பெனி ஃபைனான்சியல், ஸோ இது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஐபிஓ வந்தாலுமே கம்பெனி நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்க டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ லிஸ்டிங் ஆகும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 இருக்கு. ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 56-59 ரூபாய்க்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். லாட்டாக நம்ம அப்ளை பண்ணுறப்ப எவ்வளோ ஷேர்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 254 ஷேர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எந்த இதில் லிஸ்ட் ஆகுது அப்படின்னா என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகுது. எலக்ட்ரானிக் மார்ட் இந்தியன் ஐபிஓ டைம் லைன் பார்த்துடலாம். இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா October 4, 2022 இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகுது. ஐபிஓ என்னைக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னா October 7, 2022 ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. பேசிக் அலாட்மெண்ட் October 12, 2022 வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. உங்களுக்கு ஐபிஓ கிடைக்கல அப்படின்னா இந்த ஃபண்ட் எப்போ ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னா October 13, 2022 வந்து ஃபண்ட் ரீஃபண்ட் ஆகும். இந்த ஐபிஓ உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களோட டிமெட் அக்கௌண்ட்டுக்கு October 14, 2022 இந்த ஷேர் வந்து கிரெடிட் ஆகிரும். இப்போ ஐபிஓ ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஸோ October 17, 2022 வந்து ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஃபண்ட் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா, ஸோ ஒரு லாட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 254 ஷேர்ஸ் வந்து கிடைக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 14,986 ரூபாய் உங்களுக்கு தேவைப்படும். 13 லாட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த 13 லாட் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3,302 ஷேர் வந்து கிடைக்கும். 194,818 ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வருமா லாஸில் வருமா அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 34 ரூபாய் தான் இருக்குது. ஸோ இந்த நெக்ஸ்ட் 1 வீக்குள்ளே இதோட ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. இந்த ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓப்பன் ஆகிறப்பே லாஸ் வந்தாலும் பரவாயில்ல, என்னால் ஷேரை ஹோல்ட் பண்ணி லாங் டைமில் வச்சிருந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறவங்க ஸோ இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாம். ஐபிஓ அப்ளை பண்ணுறது லிஸ்டிங் கெயினுக்காக தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஓப்பன் ஆகிறப்ப எனக்கு கன்ஃபார்ம் ப்ராஃபிட் வேணும், இல்லை அப்படின்னா நான் ஐபிஓ அப்ளை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற நினைக்கிறவங்க இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கரண்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 34 ரூபீஸ் தான் இருக்கு. ஸோ இது இன்னமும் கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சப்போஸ் நான் கண்டிப்பாக ஐபிஓ அப்ளை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க October 7 வந்து பாருங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா நீங்க ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. ஸோ இதுக்கு கீழே இருக்க டைம்ல வந்து ஐபிஓ அப்ளை பண்ணாமல் இருக்கிறது ஒரு பெஸ்ட்டா இருக்கும். ஸோ இந்த ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகிறப்ப ப்ராஃபிட்ல ஓப்பன் ஆகுதா இல்லை லாஸ்ட்ல ஓப்பன் ஆகுதா அப்படின்னா அப்கமிங் டேஸ்ல நம்மளோட சேனல்ல வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். ஸோ இந்த கம்பெனியில் நான் ஐபிஓ அப்ளை பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இந்த கம்பெனியில் ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பக்கம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் ஏ கிரேட் டே கைஸ்.